தமிழ்நாடு எல்லாத்திலும் பெட்டரா இருக்குது ஃபார் ஃபாரஹேட் நம்ம ஒரு படி முன்னாடி இருக்கிறோம் இப்படி எல்லாம் இன்னொரு பக்கம் பெருமைப்பட்டு கொள்ளுகிறவர்கள் தான் அந்த ஐடியாலஜியை கொண்டவர்கள் தான் இது போன்ற தேர்வை எதிர்கொள்ளவும் தாங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இந்த விமர்சனம் எந்த இடத்துல பொருத்தமற்ற விமர்சனம் நியாயமற்ற விமர்சனம் நினைக்கிறீங்க இல்ல முதல்ல வந்து நான் இங்க பேசின இரண்டு பேர் ஐயா ராம அவர்களுக்கும் பாக்கியவர்களுடைய எண்ணத்திற்கு நான் மதிப்பளிக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா கல்வியினுடைய ததத்தை உயர்த்துவதற்கு நீங்க ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கக்கூடியது ஆனால் எங்களுக்கு என்ன சிக்கல்னால் அவர் சொன்னார்ல தேசிய ராமதாஸ் அவர்கள் தேசிய தேர்வை எழுதுகக்கூடிய அளவிற்கு பாடத்திட்டத்தை நீங்கள் பயிற்றுவிக்கணும்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தோடும் தமிழ்நாடை ஒப்பிடுவதற்கு தயாராக இல்லை ஏன்னா இந்தியாவினுடைய ஜிஆர் ரேஷியோ பள்ளிப்படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடியவர்களுடைய சதவிகிதம் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் அப்போ எங்களுக்கு என்னென்னா இவ்வளவு அக்கறை கொண்டவர்கள் தயவு செய்து ஒன்றிய அரசிடம் ஏதாவது ஒரு வகையில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கல்வியினோட தரத்தை உயர்த்தணும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மாடல் என்பது தமிழ்நாட்டினுடைய மாடல் நம்ம மாடல் சரியில்லை என்பதை வலியுறுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது முக்கியமானது நீங்கள் கேட்ட கேள்வி மாணவர்கள் இதை எழுதுவதற்கோ இல்லை படிப்பதற்கோ தயங்குகிறார்களே அந்த தயக்கத்தினுடைய காரணம் என்ன இவ்வளோ ஐம்பத்தோரு புள்ளி நாலு சதவீதம் வச்சுருக்கீங்களே ஏன் தயங்குறாங்க ஏன் தயங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது கல்வி யாருக்கானதாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானதாக இருந்துச்சு ஏன்னா எளிய மக்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த விவாதம் மேட்டுக்குடி தன்மையாக நம்ம பேசுனா எளிய மக்களுக்கு புரிய போகிறதில்ல அப்போ இங்கே இருக்கக்கூடிய இதில் என்ன ஆகுதுன்னா நீதி கட்சி தொடங்கி இப்போ வரைக்கும் ஜாதியோ மதமோ பாலினமோ எதா இருக்கட்டும் அது எதுவுமே கல்வி தடைப்படுவதற்கான கிரைட்டீரியாவா இருந்துடக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம் அது நீங்கள் முன்னாடி இருந்தாலும் சரி இப்போ இருந்தாலும் சரி அப்ப அதனுடைய வடிவத்தில் இதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா பேராசிரியர் ஐயா அன்பழகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல உதாரணத்தை சொல்றாரு அது இன்னைக்கு இந்த விவாதத்துக்கு பயன்படும் பொதுவான ஒரு வயல்வெளி இருக்குது அந்த பொது வயல்வெளியில வந்து யாரெல்லாம் விதை நெல் வச்சிருக்கீங்களோ கொண்டு வாங்க எல்லாரும் விதைப்போம் கடைசியில் அறுவடை நாளப்ப யாருக்கு திறமை இருக்கோ அவங்க மட்டும் விதை நெல்லை அறுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு நீதிக்கு எதிரானதோ அது மாதிரிதான் எல்லாரும் வரி கட்டுங்க எல்லாருடைய பணத்துலேயும் நாங்கள் பல்கலைக்கழகத்தை நடத்துறோம் மாநில அரசுகளும் நிதி கொடுங்க யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழுவும் பணம் கொடுங்க எல்லாரும் கொடுத்த பிறகு யாருக்கு திறமை இருக்கோ எந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ வந்து படிச்சுட்டு போங்க அப்படின்றது சமூக அநீதியானது எங்கள் பிள்ளைகளுக்கு இதை எழுத முடியல எங்கள் பிள்ளைகளுக்கு திறமை இல்லை என்பது விவாதம் அல்ல திறமை இருப்பதால் தான் இன்றைக்கு அமெரிக்காவிலேயும் மேலை நாடுகள்லையும் இந்த சமச்சீர்கல்வியில் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வியில் திராவிட மாடலில் படித்த பிள்ளைகள் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கோ குஜராத்துக்கோ வேலைக்கு போகிறதா இருந்தால் தான் உங்களுடைய மாடலை படித்து நாங்கள் இப்படியே அடிப்படையில் இருக்கணும் நாங்கள் எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கிறதுனால எங்களுடைய தரம் குறைந்ததல்ல உங்கள் கல்வி திட்டம் வேறு எங்கள் கல்வித்திட்டம் வேறு உங்கள் பாடத்திட்டம் வேறு எங்கள் பாடத்திட்டம் வேறு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது ஏன் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ண தயங்குறாங்க நீட்டுன்னு ஒரு எக்ஸாமை கொண்டு வந்தீங்க இது சரி வராதுன்னு சொன்னோம் கேட்கல இப்ப இதை கொண்டு வந்திருக்காங்க இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முன்னோட்டம் ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்திற்கு முற்று முதலாக எதிரானது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை ஏன்னா நிறைய பேர் வலதுசாரியில் இருக்கக்கூடியவங்க அந்த கேள்வி எழுப்பலாம் ஃபெடரலிசம் ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையே அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையே நாங்கள் ஏன் கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பிரியாம்பிள்ள முகவுரையில மிக தெளிவா இந்தியா தட் ஷால் பி பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு இந்தியா இன்னும் ஒருபடி புரட்சியாளர் அம்பேத்கர் கூட்டாட்சி தத்துவத்தை எப்படி வலியுறுத்துறாருன்னு சொன்னால் ஜான் ஸ்டுவார்ட் மில் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ அறிஞருடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுறார் யாரையும் உங்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்த விடாதீங்க உங்கள் சுதந்திரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க ஏன்னா அதிகப்படியான அதிகாரம் ஒரு இடத்தில் கொடுக்கிற போது ஜனநாயக அமைப்பை சீர்குலைத்து விடுவார்கள்னு இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த ஜனநாயக அமைப்பை சீர்குலைப்பதற்கான ஒரு வடிவமாக தான் இந்த தேர்வு முறையை பார்க்குறோம் சரி அப்படி அறிவுக்கும் நாலேஜ் என்னது அதாவது அகாடமிக் நாலேஜுக்கும் ஜென்ரல் நாலேஜுக்குமான வித்தியாசத்திலிருந்து நம்ம அணுகணும் நீங்கள் சொன்ன ஜிஆர் உள்ளிட்டவற்றை சேர்த்து தான் ஸ்ரீராம் அந்த பதிலுக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன் அப்போ தமிழ்நாடு மாணவர்கள் விட வட இந்திய மாணவர்கள் அறிவுச்சந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவர் பார்வையிட்டார் அப்போது நம்ம வந்து அகாடமிக்காக மட்டும்தான் நம்ம நிறைய காலேஜ் ஸ்கூலெல்லாம் திறந்துருக்குறோம் எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சிட்ருக்குறோம் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரதா அதுலேருந்து நான் அந்த புள்ளியிலேருந்து தான் தொடங்கணும்னு நினச்சேன் எஜுகேஷன் வேறு நாலேஜ் வேறுனாங்க அது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷன் வேறு நாலேஜ் வேறு தமிழ்நாட்டினுடைய கல்வி என்பது ஒட்டுமொத்தமாக கல்வி சார்ந்ததாக தான் இருக்குன்றாங்க ஆமாம் கல்வி சார்ந்தது தான் அந்த கல்வியில் ஒழுக்கத்தையும் நாலேஜ் என்று இவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதையும் சேர்த்த கல்வி அமைப்பு தான் இங்கே இருக்குது அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் நிறைய தலைப்புக்குள்ளே போகணுன்றனால சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாலேஜ் அப்படின்ற ஒரு நல்ல அறிவு எதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மிராண்டித்தனத்திலிருந்து மனிதர்களை வெளியே கொண்டு வர்றது தான் அந்த அறிவு கல்வியினுடைய வேலையுமே அதுதான் அப்போ இவர்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய பீகாரில் நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கன்றாங்க மகிழ்ச்சியான செய்தி அந்த ஐஏஎஸ் அதிகாரின்றதும் எஜுகேஷன் கீழே தான் வரும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சிற்றறிவு கெட்டியவரை யூபிஎஸ்சி எக்ஸாம்ன்றதும் படித்து எழுதக்கூடிய கல்வி எஜுகேஷன் தான் அதை நீங்கள் நாலேஜுன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால் இன்றைக்கு எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு அறிவிப்பு வந்துச்சு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா காவல் நிலையங்கள்லையும் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருடைய பொம்மையை வச்சு நீங்கள் வழிபடணும் அதை வழி சரஸ்வதி பூஜைன்னா அங்கே மத வழிபாடுகளை கல்வி நிலை அதாவது காவல் நிலையத்தில் நடத்தணும்னு சொல்லி ஆனால் அந்த எஜுகேஷன் அதை கொடுத்தது தமிழ்நாட்டினுடைய கல்வி எந்த அறிவை கொடுத்துச்சுன்னு சொன்னால் இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற கூட்டமைப்பு இங்கே மதசாயம் பூசக்கூடாது என்ற அறிவு தமிழ்நாட்டில் மேம்பட்டு இருக்கிறது அதற்கு காரணமும் இங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைக்க பார்க்குறாங்க அது என்னென்னா இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் தரமான கல்விக்கானது தரமான கல்விக்கானதுன்னு எந்த விதமான பொது நுழைவுத் தேர்வுகளுமே தரமான கல்விக்கானது கிடையாது இதை நான் சொல்லலை மிகப்பெரிய கல்வியாளர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி என்பது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார அறிஞர்கள் அமர்த்தியாசன் ஜீன் ட்ரீஸ் போன்றவர்கள்லாம் சாமானிய மக்களுக்கு என்றைக்கு கல்வி கிடைக்குதோ அந்த மாநிலம்தான் சிறந்த மாநிலமாக இருக்குமே தவிர பெரிய ஒரு அமைப்பை கொடுத்துட்டு இங்கே இருக்கு ஐஐடி இருக்கு எய்ம்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கும் யார் சார் படிக்க வருவா மாணவர்களே நீங்கள் படிக்க கூட்டிட்டு வராமல் ஐஐடி இருந்து எய்ம்ஸ்லேருந்து கட்டடங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்போ கட்டடங்கள் இங்கே தேவையில்லை அங்கே படிக்கக்கூடிய கல்வி தேவை ஏன் வந்து இது நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் கல்வித்தரத்தை மேம்படுத்தலை இது பொய்யின்னு நான் சொல்கிறேன்னா ரெண்டே விஷயம்தான் நீங்கள் யாருக்காக கல்வி கொடுக்கணுன்றீங்க பிளஸ் டூ மதிப்பெண் பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் எடுக்கணும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் எடுக்கணும் அந்த ப்ரெஷர் இந்த நுழைவுத் தேர்வு குறைக்குதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய ராம அவர்கள் சொன்னார் சரி ப்ளஸ் டூ தேர்வுடைய ப்ரெஷரை குறைக்கிறீங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொண்டு வரீங்க என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த என்டிஏ நடத்துதுன்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பதற்றத்தை கொடுக்குது நெட்டுன்னு சொல்லி ஏற்கனவே நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இந்த என்டிஏ தான் நடத்திட்டுருக்கு நல்லா படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு போய் அந்த எக்ஸாம் ரெண்டு டிகிரி வாங்கணும் எண்ணிட்டுன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுறதுக்கு நாங்கள் போய் அதில் அப்பியர் ஆகிறப்பயே அவ்வளோ பெரிய நடுக்கத்தை அந்த தேர்வு முறை கொடுக்குது காரணம் என்னென்னா நீங்கள் எல்லாம் அந்த டுவெல்த் வரை படித்ததெல்லாம் குப்பை பன்னெண்டு வருஷத்துக்கு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுரு வா உங்கள் எல்லாரையும் நான் அந்த டெஸ்ட் எழுதுன்னு சொல்கிறீங்க அதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் ஒரு கேள்வி தப்பாக எழுதுனீங்கன்னா ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு மதிப்பெண் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்

முதல் தலைமுறையாக பட்டதாரிகளாக அண்ணன் காந்தியும் மதிவதனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறையை தான் நாங்கள் அதுக்கு தயார்படுத்த முடியும் ரெண்டாவது இந்த தேர்வுன்றது ஆன்லைன்ல நடக்குது அது எத்தனை பேருக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குன்றதும் கேள்வி மூணாவது நெகட்டிவ் மார்க்கிங் நாலாவது மிகப்பெரிய சிக்கல் இந்த பொது நுழைவுத் தேர்வுகள் என்ன இருக்குன்னா இவங்க காவிமயமாக்குவோன்றாங்க பாருங்க அதை தான் இதில் கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க காவிமயமாக்குனா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்றாங்க இப்போ சொன்னாங்கல்ல அந்நிய மொழி ஆங்கிலம் அப்படின்னு ஆங்கிலம் அன்னிய மொழி அல்ல இணைப்பு மொழி என்னையும் யாரோ ஒருவர் உயர்ந்த ஜாதின்னு சொல்லி என்னை யார் படிக்க விடலையோ அவரையும் என்னையும் கை கொடுக்க வைத்து இணைத்த இணைப்பு மொழி ஆங்கிலம் ஆனா எது எங்களுக்கு அந்நிய மொழின்னு சொன்னா நீ இதெல்லாம் வேதத்தை படிச்சனா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்ட்டு ஆதாரங்கள் இருக்கு ஆதாரம் இல்லாம எடுத்த எடுப்புல விவாத நிகழ்ச்சியில பேசிட முடியாது இதையெல்லாம் நீ பேசினா இதெல்லாம் படிச்சா தடுப்போன்னு எது சொல்லுதோ அதுதான் அன்னிய மொழி அப்படி எங்களை எது தடுத்தது என்பது எங்களை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப எங்களை இணைக்கக்கூடிய கூடிய மொழியில் நாங்கள் படித்ததால் தான் இவ்வளவு வளர்ந்துருக்கோம் இவங்க அந்த காவிமயமாக்குறப்ப என்ன நடந்துச்சு சொல்லுங்க முத என்ன நடக்கும்னா இன்றைக்கு எப்படி ஒரு உடையை வைத்து வரக்கூடாதுன்றது காவி மயம் தான் கல்வியில் காவி மயம்தான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த புதிய கொள்வி கல்வி கொள்கைன்றது காவி தான் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் பொதுத்தேர்வுன்றது காவி மயமாக்கக்கூடிய சிந்தனை தான் இந்த காவியனுடைய சிந்தனைக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சிந்தனைக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் நீங்கள் எல்லாம் படிக்க வாங்கன்னு சொல்கிறது எங்களுடையது நீ எல்லாம் ஏன்பா படிக்க வர்றதுன்றதான் காவி மயமாக்குதல் அதனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் சரி ஓகே ஒரே ஒரு கருத்து இந்த நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே சென்ட்ரலைசேஷன் கமர்ஷியலைசேஷன் கார்பரேட்டைசேஷனில் தான் கொண்டு போய் விடும் அனைவருக்குமானதாக கல்வி இருக்க வேண்டும் எனவே நுழைவுத் தேர்வை எதிர்க்கு தேங்க்யூ தேங்க்யூ